ஸோ அலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேரும் உனக்கு இது உங்கள் செஸ் சுவாசம் ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா சஸ்கிரைபர் ஸ்பெஷல் ஸோ நான் வீடியோவில் பொறுத்தும்போது நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் தயவுசே சப்ஸ்கிரைப் பண்ணிடுக்கேன் அப்படி பக்கத்தில் இருக்கிற பில் பட்டு பேசிட்டு ஆல் அண்ட் ஆப்ஷன் கொடுங்க அப்போ தான் நான் இப்போப்பெல்லாம் வீடியோ போகிறோன்னு அப்போலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும் அதே மாதிரி உங்களுடைய கேமும் நீங்கள் அன்டைஸ் பண்ணணும்னு விருப்பப்பட்டிங்கன்னா ஸ்க்ரீனில் இல்லை டிஸ்கிரிப்ஷனில் தெரிஞ்சிட்டு இருக்க இன்ஸ்டா ஐடி இல்லை இமெயில் ஐடிக்கு உங்களுடைய கேம் பேஜின் உங்களுடைய கேம் நீங்கள் வந்து நீங்கள் வந்து ஷேர் பண்ணுங்கள் ஸோ வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ நம்மளுடைய ஒன் ஆஃப் த சப்ஸ்கிரைபர் சரத்ன்ற ஒரு ஆடின ஒரு கேம் தான் இது ஸோ இது பார்த்திங்கன்னா நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் சரத் பார்த்தீங்கன்னா பிளாக் பீசஸ் ஹேண்டில் பண்ணிட்டு இருக்காரு அண்ட் அவரோட ஆப்னு பார்த்தீங்கன்னா ஒயிட் பீசஸ் ஹேண்டில் பண்ணிட்டு இருக்காரு ஸோ இது பார்த்தீங்கன்னா லீ நடந்த ஒரு கேம் ஸோ இந்த கேமுடைய டைமிங் ஃபார்மில் பார்த்திங்கன்னா சிக்ஸ்டி மினிட்ஸ் ஸோ நல்ல ஒரு லாங் கேம் தான் இது ஸோ கேம் எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னு பார்த்திங்கன்னா இ ஃபோர் சி ஃபைவ் ஸோ பார்த்திங்கன்னா சிசிலியன் டிஃபென்ஸ் ஸோ இப்போ திருப்பி பார்த்திங்கன்னா பிஷப் சி ஃபோர் நைட் சி சிக்ஸ் திருப்பி பார்த்தீங்கன்னா நைட் எஃப் த்ரீ நைட் எஃப் சிக்ஸ் திருப்பி பார்த்தீங்கன்னா டி த்ரீ இப்போ இ சிக்ஸ் பிஷப் ஜி ஃபைவ் பிஷப் இ செவன் ஸோ இப்போ சரத் பார்த்திங்கன்னா இந்த டைனலில் வந்து ப்ளாக் பண்ணுறாரு இப்போ பார்த்தீங்கன்னா நைட் சி த்ரீ திருப்பி பார்த்தீங்கன்னா ஹெச் சிக்ஸ் ஸோ ஹெச் சிக்ஸ் ப்ளே பண்ணி இந்த பிஷப்பை வந்து சேலஞ்ச் பண்ணுறாரு ஸோ திருப்பி பார்த்திங்கன்னா பிஷப் ஹெச் ஃபோர் ஸோ இந்த இடத்துல சரத் என்ன ப்ளே பண்ணுறாரு பார்த்தீங்கன்னா நைட் எக்ஸ் இ ஃபோர் ஸோ ஃபஸ்ட்டு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த நைட் என்னடா இந்த நைட்டு நம்ம வந்து இப்படி வெட்டு கொடுக்குறமே அப்படின்னு உங்களுக்கு தோணும் பட் இன் ரிட்டர்ன் பார்த்திங்கன்னா ஷரத்வும் பார்த்திங்கன்னா பீஸை வந்து கெயின் பண்ணுவார் ஸோ எப்படின்னு பார்த்தீங்கன்னா நைட் எக்ஸ் இ ஃபோர்க்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா திருப்பி பார்த்தீங்கன்னா நைட் எக்ஸ் இ ஃபோர் இப்போ பார்த்திங்கன்னா இந்த பிஷப் வந்து ஹேங்கிங்கில் இருக்குது ஸோ இந்த பிஷப்பை பார்த்திங்கன்னா ரெண்டு பீஸ் வந்து அட்டாக் பண்ணிட்டுருப்பாருங்க பிஷப் அண்ட் குயின் ஸோ இப்போ பார்த்திங்கன்னா திருப்பி பிஷப் டெக்ஸ் பிஷப் திருப்பி பார்த்திங்கன்னா நைட் எக்ஸ் பிஷப் இப்போ பார்த்திங்கன்னா குயின் டெக்ஸ் நைட் ஸோ இப்போ பார்த்திங்கன்னா சரத் பார்த்தீங்கன்னா அவர் கொடுத்த பீஸை வந்து திருப்பி ரீகெயின் பண்ணிட்டாரு ஸோ இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஒயிட் என்னார் பார்த்தீங்கன்னா நைட் டெக்ஸ் சி ஃபைவ் ஸோ இந்த இடத்துல ஒயிட் பார்த்திங்கன்னா பிளண்ட்ரு பண்ணுறாரு அதாவது அவருடைய ஒரு பீஸே வந்து அவர் விட்டுக் கொடுக்குறாரு ஸோ ஆனால் பிளாக் பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வந்து அந்த மூவ் வந்து மிஸ் பண்ணிட்டாரு ஸோ இன்ஸ்டட் பிளாக் என்ன ப்ளே பண்ணியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா குயின் எஃப் சிக்ஸ் ப்ளே பண்ணியிருக்காரு ஸோ இந்த இடத்துல இன்ஸ்டன்ட் குயின் எஃப் சிக்ஸ் பதிலாக பிளாக் என்ன ப்ளே பண்ணியிருக்கலான்னு பார்த்தீங்கன்னா டிஃபை ப்ளே பண்ணியிருக்கலாம் ஸோ டிஃபை ப்ளே பண்ணி இந்த பிஷப்பை வந்து கிக் பண்ணணும் ஸோ ஒன்ஸ் இந்த பிஷப் இங்கே போனதுக்கப்புறமா குயின் பி ஃபோர் செக் ஸோ குயின் பி ஃபோர் செக்கு அப்புறமா இந்த நைட்டை வந்து பிக் பண்ணிக்க வேண்டியதா ஸோ ஒயிட் பார்த்திங்கன்னா ஒரு ஹோல் பீஸ் டவுன் ஆகிடுவார் ஸோ இதுலேருந்து பார்த்திங்கன்னா இது பார்த்திங்கன்னா கிளாசிக்கல் கேம் சிக்ஸ்டி மினிட்ஸ் கேம் ஸோ இதுலேருந்து ஒயிட்டால் சர்வே ஆகவே முடியாது ஸோ ஏன்னா ஒயிட் ஒரு ஹோல் பீஸ் டவுன் இருக்கும் போது அதுவும் சிக்ஸ்டி மினிட்ஸ் கேம் விளையாடும் போது ஈஸியாக இந்த கேம் வந்து வின் பண்ணிடலாம் பட் எனிவே பிளாக் இந்த இடத்துல அந்த மூவை மிஸ் பண்ணிட்டாரு ஸோ பிளாக் என்ன ஆண்டாரு பார்த்திங்கன்னா குயின் எஃப் சிக்ஸ் ப்ளே பண்ணுறாரு ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா திருப்பி சி த்ரீ திருப்பி பார்த்தீங்கன்னா குயின் ஈஃபை செக் ஸோ இந்த இடத்துல திருப்பி ஒயிட் இன்னொரு ஒரு பிளண்டர் என்ன பண்ணுறாரு பார்த்தீங்கன்னா குயின் இஃபை செக் பார்த்திங்கன்னா இந்த நைட்டையும் அட்டாக் இருக்கு ஒயிட் பார்த்திங்கன்னா குயினை வச்சு பிளாக் பண்ணுறாரு ஸோ ஒன்ஸ் குயின் ஈட்டுக்கு அப்புறமா திருப்பி பார்த்திங்கன்னா சரத் பார்த்தீங்கன்னா இந்த நைட்டை வந்து கேப்சர் பண்ணிடுறாரு ஸோ திருப்பி பார்த்திங்கன்னா ஒயிட் வந்து கேசல் பண்ணுறாரு ஸோ இந்த இடத்துலேருந்து பார்த்தீங்கன்னா ஒயிட் பார்த்திங்கன்னா ஒரு ஹோல் பீஸ் டவுனில் இருக்காரு ஸோ இதுலேருந்து பார்த்திங்கன்னா பிளாக் வந்து கரெக்டாக ஆடினாலே போதும் அதுவும் இது ஒரு கிளாசிக்கல் கேம் நான் சொன்ன மாதிரி கரெக்டாக ஆடினாலே ஒயிட்டால் வந்து சர்வே ஆகவே முடியாது ஸோ அப்புறமா கேம் எப்படி கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா திருப்பி பார்த்தீங்கன்னா சரத்தும் கேசல் பண்ணுறாரு இப்போ டி ஃபோர் திருப்பி பார்த்தீங்கன்னா குயின் பி சிக்ஸ் திருப்பி பார்த்தீங்கன்னா பிஷப் டி த்ரீ நைட் இ செவன் பி ஃபோர் குயின் சி சிக்ஸ் ரூக் ஏசி ஒன் ஸோ ரூக் பார்த்திங்கன்னா இந்த குயினை வந்து ஸ்கேன் பண்ணுது பி சிக்ஸ் பி ஃபைவ் ஸோ இந்த இடத்துல தான் பார்த்திங்கன்னா சரத் வந்து ஒரு பெரிய மிஸ்டேக் பண்ணுறாரு ஸோ இது பார்த்திங்கன்னா ஒரு பிளண்டர்னே சொல்லலாம் ஸோ இந்த இடத்துல சரத் பார்த்திங்கனா குயின் டி சிக்ஸ் ப்ளே பண்ணுறாரு ஸோ குயின் டி சிக்ஸ் ப்ளே பண்ணுறது மூலிமா ஒயிட்டுக்கு என்ன ஒரு அட்வான்டேஜ் கிடைக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஒயிட்டுக்கு வந்து ஒரு ஃப்ரீ ரூக் கிடைக்குது ஸோ ஒயிட் பார்த்திங்கன்னா அந்த மூவ் வந்து கரெக்டாக ஸ்பாட் பண்ணிட்டாரு ஸோ என்ன ஆடுறது பார்த்திங்கன்னா குயின் இ ஃபோர் ஸோ குயின் இ ஃபோர் இந்த ரூக்கையும் த்ரெட்டன் பண்ணுறாரு அதே சமயத்தில் இந்த இடத்துல பார்த்திங்கன்னா செக்மேட்டும் த்ரெட்டன் பண்ணுறாரு ஸோ நம்ம ஃபஸ்ட்டு செக்மேட்டுக்கு தான் நம்ம வந்து ரெஸ்பான்ட் பண்ணணும் ஸோ அதனால் பார்த்திங்கன்னா சரத் இந்த இடத்துல என்ன ஆடுறாரு பார்த்திங்கன்னா எஃப்ஐ ப்ளே பண்ணுறாரு திருப்பி பார்த்தீங்கன்னா குயின் டெக்ஸ் ரூக் ஸோ இப்போ பார்த்திங்கன்னா பிளாக் வந்து ஆல்ரெடி ஒரு பீஸ் அப்பில் இருந்தார் இப்போ திருப்பி ஒயிட் பார்த்திங்கன்னா ஒரு ரூக்கை வந்து கேப்ச்சர் பண்ணிட்டாரு ஸோ இப்போ ஒயிட் பார்த்திங்கன்னா ஒரு எக்ஸ்சேஞ்ச் அப்பில் இருக்கார் ஸோ இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஒயிட்டுக்கு தான் வந்து ஃபுல் அட்வான்டேஜ் ஸோ இந்த இடத்துல இன்ஸ்டன்ட் குயின் டி சிக்ஸ்க்கு பதிலாக குயின் பி செவன் ப்ளே பண்ணியிருக்கலாம் ஸோ குயின் பி செவன் ப்ளே பண்ணதுக்கப்புறம் திருப்பி பார்த்திங்கன்னா நீங்கள் செக்மேட் ரிட்டன் பண்ணால் சிம்பிளாக பார்த்திங்கன்னா குயினை வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம் ஸோ எனிவே ஒயிட் பார்த்திங்கன்னா இந்த ரூக்கை வந்து கேப்சர் பண்ணிடுறாரு ஸோ இப்போ கேம் எப்படி கன்யூ ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா நைட் டி ஃபைவ் சி ஃபோர் திருப்பி பார்த்திங்கன்னா நைட் எஃப் ஃபோர் இப்போ பார்த்தீங்கன்னா திருப்பி குயின் எஃப் த்ரீ ஸோ இந்த குயின் எஃப் த்ரீ பார்த்திங்கன்னா இந்த பிஷப்பை வந்து ஒயிட் வந்து கார்ட் பண்ணுறாரு ஸோ இந்த பான் ஃப்ரீயாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேப்சர் பண்ணிட முடியாது சப்போஸ் இந்த பானை கேப்ச்சர் பண்ணால் என்ன ஆகுன்னு பார்த்திங்கன்னா நைட் எக்ஸ் பிஷப் ஸோ அதனால் பார்த்திங்கன்னா ஒயிட் என்னடாரு பார்த்தீங்கன்னா குயின் எஃப் த்ரீ ஆடி இந்த பிஷப்பை வந்து கார்ட் பண்ணுறாரு இப்போ திருப்பி பிளாக் என்ன ஆடுறார் பார்த்தீங்கன்னா குயின் சி செவன் ஸோ இந்த இடத்துல பிளாக் பார்த்தீங்கன்னா இந்த பானை ஆக்சுவலாக கேப்சர் பண்ணியிருக்கலாம் ஸோ ஏன்னா இந்த பான் வந்து ஃப்ரீ பான் தான் ஸோ இந்த பானை கேப்சர் பண்ணுறதுனால எந்த விதமான பிரச்சனையும் இருந்திருக்காது பட் எனிவே பிளாக் பார்த்திங்கன்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா குயின் சி செவன் ப்ளே பண்ணுறாரு திருப்பி பார்த்திங்கன்னா குயின் இ த்ரீ திருப்பி பார்த்திங்கன்னா பிஷப் பி செவன் ஸோ இப்போ இந்த பிஷப்பை வந்து ஆக்டிவேட் பண்ணுறாரு இந்த லாங் டைக்னலில் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா திருப்பி எஃப் த்ரீ ரூக் எஃப் சிக்ஸ் திருப்பி பார்த்திங்கன்னா ஜி த்ரீ ஸோ ஜி த்ரீ பார்த்திங்கன்னா ஒரு இன்னும் கிருஷியானமோ ஸோ ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கொயரை வந்து நைட்டுக்கு வந்து விட்டு கொடுக்குறாரு ஒயிட்டு ஸோ ஜி த்ரீ வந்து ப்ளே பண்ணியிருக்கவே தேவை இல்லை இப்போ சரத் என்ன பண்ணுறாரு பார்த்திங்கன்னா ரூக் ஜி சிக்ஸ் ஆடி இந்த பானை வந்து பின் பண்ணுறாரு திருப்பி பார்த்திங்கன்னா கிங் எஃப் டூ திருப்பி பார்த்தீங்கன்னா நைட் டெக்ஸ் டி த்ரீ செக் குயின் டெக்ஸ் நைட் இப்போ பார்த்தீங்கன்னா ரூக் எஃப் சிக்ஸ் சி ஃபைவ் பீடெக்ஸ் சி ஃபைவ் ரூக் டெக் சி ஃபைவ் இப்போ குயின் அட்டாக்ல இருக்குது ஸோ பார்த்திங்கன்னா குயின் பி சிக்ஸ் திருப்பி பார்த்திங்கன்னா ரூக் எஃப் சி ஒன் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஒயிட் பார்த்தீங்கன்னா ரூக் பேட்ரி ஃபார்ம் பண்ணுறாரு திருப்பி பார்த்தீங்கன்னா இ ஃபைவ் ஸோ ஆக்சுவலாக ஷரத் பார்த்தீங்கன்னா இந்த பொசிஷன்லேயும் ஒரு மிஸ்டேக் பண்ணுறாரு ஸோ இஃபை வந்து புஷ் பண்ணியிருக்கறது தேவையில்லை ஸோ ஏன்னு பார்த்தீங்கன்னா அவருடைய பான் செயின் வந்து இங்கே நல்லா இருக்குது ஆக்சுவலாக ஸோ இஃபை புஷ் பண்ணி இந்த பானை வந்து ஃப்ரீயாக தராரு அது மட்டும் இல்லாமல் இந்த பான் செயினையும் உடச்சிட்டு இந்த பானை வந்து வீக் பண்ணுறாரு டி செவன் பானை வந்து வீக் பண்ணுறாரு ஸோ இஃபைக்கு அப்புறமா கேம் எப்படி கண்டிவாதுன்னு பார்த்தீங்கன்னா டிடெக்ஸ் சி ஃபைவ் டி சிக்ஸ் ஸோ இப்போ டி சிக்ஸ் ஆடி இந்த ரூக் அட்டாக் பண்ணுறாரு ஒயிட் பார்த்தீங்கன்னா இந்த ரூக் அட்டாக் பண்ணுறாரு ஸோ ஆக்சுவலாக இன்ஸ்டர் டி சிக்ஸ் ப்ளே பண்ணுறதுக்கு பதிலாக ரூக்கை வந்து கார்ட் பண்ணியிருக்கலாம் ரூக் எஃப்எய்ட் ஆடி இருக்கலாம் ஸோ எனிவே டி சிக்ஸ்க்கு அப்புறமா கேம் எப்படி காட்டியும் அதுனு பார்த்தீங்கன்னா ஒயிட் பார்த்தீங்கன்னா ரூக்கை கேப்சர் பண்ணல ஸோ ஒயிட் என்ன ஆரார் பார்த்தீங்கன்னா இ டெக்ஸ் டி சிக்ஸ் ஆறார் திருப்பி பார்த்தீங்கன்னா ரூக் டெக்ஸ் டி சிக்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா குயின் இ டூ ரூக் டி ஃபைவ் குயின் ஜி ஃபோர் ஸோ இப்போ இந்த ரூக்கை வச்சு இந்த ரூக்கால் கேப்சர் பண்ண முடியாது ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த ரூக் வந்து பின்னில் இருக்குது ஸோ ஸ்ட்ரைட்டாக வந்து கிங்குக்கு வந்து அட்டாக் ரெடியாக இருக்குது ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா இந்த ரூக்கை வச்சு இந்த ரூக்கால் கேப்சர் பண்ண முடியாது உங்களால் கேம் ஸோ இப்போ திருப்பி கேம் எப்படி கண்ணி ஆகுது பார்த்தீங்கன்னா கிங் எச் செவன் கிங் ஜி டூ இப்போ பார்த்தீங்கன்னா ரூக் டி டூ செக் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஒயிட் வந்து கிங் எச் த்ரீ ஆடி ஒரு பெரிய பிளண்டர் பண்ணுறாரு ஸோ அவர் கிங்கை பார்த்தீங்கன்னா இந்த கானுக்கு கொண்டு வந்துடுறாரு ஸோ இந்த காரரில் பார்த்திங்கன்னா ஒரு மேட்டிங் அட்டாக் இருக்குது ஸோ பிளாக் இந்த இடத்துல திருப்பி எப்படி கன்யூப் பண்ணுறாரு பார்த்தீங்கன்னா குயின் ஜி சிக்ஸ் ஸோ குயின் ஜி சிக்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா இந்த புஷ்ஷன் வந்து ஒரு அட்வான்டேஜ் ப்ளேக்கு தான் இருக்குது ஸோ திருப்பி ஒயிட் என்னாரு பார்த்தீங்கன்னா குயின் எஃப் ஃபோர் இப்போ பார்த்தீங்கன்னா குயின் எச் ஃபைவ் செக் ஸோ இந்த இடத்துல பாருங்கள் கீங்கை வந்து நல்லா லாக் ஆகிட்டாரு ஸோ கீங்கால இங்கே வெளியே எங்கேயுமே எஸ்கேப் பார்க்க முடியாது இங்கே பார்த்தீங்கன்னா ரூக் வந்து கார்ட் இருக்கு ஸோ குயினை வச்சு தான் கார்ட் பண்ணி ஆகணும் ஸோ இப்போ திருப்பி பிளாக் பார்த்திங்கனா கரெக்டான மூவ் ஸ்பாட் பண்ணியிருக்காரு ஸோ திருப்பி பிளாக் என்ன ஆடுறாரு குயின் டெக்ஸ் எஃப் த்ரீ ஸோ டெக்ஸ் எஃப் த்ரீக்கு அப்புறமா திருப்பி ஒயிட் என்ன ஆடுறாரு பார்த்தீங்கன்னா ரூக் ஜீவன் ஸோ ரூக் ஜீவன் எதுக்காக பார்த்தீங்கன்னா குயின் ஜி டூ செக்மேட்டை வந்து ப்ரிவென்ட் பண்ணுறதுக்காக தான் ரூக் ஜீவன் ஆடுறாரு பட் ஆனாலும் இந்த இடத்துலையும் பார்த்தீங்கன்னா சரத் பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டன்னிங்கான மூவ் ஆடுறாரு ஸோ இந்த இடத்துலையும் பார்த்திங்கன்னா குயின் ஜீ டூ வந்து ஒரு பாசிபிளான மூவ் தான் ஸோ குயின் ஜி டூக்கு அப்புறமா ரூப் டெக்ஸ் குயின் ஸோ திருப்பி பார்த்திங்கன்னா பிஷப் டெக்ஸ் ஜி டூ வந்து செக் மேட் ஸோ இந்த மேட்டிங் பேட்டன் பார்த்தீங்கன்னா கடைசியாக வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு ரூக்கை வந்து ஃப்ரீயாக வந்து விட்டு கொடுத்துட்டு அதுக்கப்புறமும் பார்த்தீங்கன்னா பிளாக் வந்து கேமை வந்து திருப்பி வந்து ரீகெயின் பண்ணியிருக்காரு ஸோ எனிவே கடைசியாக பார்த்தீங்கன்னா பிளாக் வந்து ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு மேட்டிங் பேட்டனில் வந்து மேக் பண்ணி கேமை வந்து பின் பண்ணிருக்காரு ஸோ இதோட நான் இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன் ஸோ ஃபைனலாக நான் சைன் அப் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இன்னும் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணா தேசியம் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்படியே பக்கத்துக்கு பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஆல் ஆப்ஷன் கொடுங்க அப்போ தான் நான் எப்போலாம் வீடியோ போடணுன்னா அப்போலாம் அவங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும் ஸோ அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய கேமும் நீங்கள் அனலைஸ் பண்ணணும்னு விருப்பப்பட்டிங்கன்னா ஸ்க்ரீனில் இல்லை டிஸ்கிரிப்ஷனை தினச்சிட்டு இருக்க இமெயில் ஐடி இல்லை இன்ஸ்டா ஐடிக்கு உங்களுடைய கேம் இல்லை உங்களுடைய கேம் நீங்கள் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ